அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இலவச அரிசி திட்டம் 4 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இலவச அரிசி திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தால் பல்வேறு திட்டங்களுக்கு கீழே அரிசி அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது செறிவூட்டப்பட்ட அரிசியாக இருக்கும், ஃபோர்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எதற்காக இந்த ஒரு அரிசி அப்படிங்கிறது செறிவூட்டப்பட்ட அரிசியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்மளுடைய ஏழை மக்கள் கிட்ட பார்த்தோம்னா அதிகப்படியான ரத்த சோகை, இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் இதெல்லாமே இருக்குது, நியூட்ரிஷனல் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் மத்திய அரசாங்கம் நமக்கு அரிசிகளை அவங்களுடைய திட்டங்கள் கீழே வழங்குறப்ப செறிவூட்டப்பட்ட அரிசியாக கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு ரேஷன் கடைகள் இருக்குது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே 2013 கீழே அரிசிகள் வழங்கப்படுது, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ICDS 1975 கீழே செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படுது. அடுத்ததாக பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லி திட்டம் இருக்குது, மதிய உணவு வந்து மத்திய அரசாங்கம் மதிய உணவு அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பிஎம் போஷான். அதுலேயும் பார்த்தோன்னா 1995 வந்திருக்கும். இதற்கு கீழேயுமே வந்து நமக்கு உணவுகள் வழங்கப்படுது, அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படுது. சரிங்களா, அப்ப இந்த செறிவூட்டப்பட்ட இந்த அரிசியினுடைய தரங்களை யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து வழிகாட்டுறாங்க. இவங்க மத்திய அரசாங்கத்தை அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B2 இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய வகையில இந்த ஃபோர்டிஃபைட் ரைஸ் அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு விநியோகப்படுத்தப்பட்டு வருது. சரிங்களா, இந்த ஒரு விநியோகத்தை 2024 வரைக்கும் வச்சிருந்தாங்க. இப்போ அது இன்னொரு 4 ஆண்டுகள் உயர்த்தி 2028 வரைக்கும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியின் விநியோகம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினாலேயும் முழுவதுமா செலவுகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா, லோத்தலில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் செய்தி. சரிங்களா, லோத்தலில் பார்த்தோம்னா ஒரு தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேவா, நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, எங்கே வரப்போகுது அப்படின்னா லோத்தலில் நமக்கு வரப்போகுது. லோத்தல் எங்கே இருக்குன்னா நமக்கு சிந்து சமவெளி நகரமாக இருக்கக்கூடிய லோத்தல் அதுதான். சரியா, ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா வேதியியலுக்கான நோபல் பரிசு. இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ் அண்ட் தென் ஜான் ஜம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேருக்கும் நமக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, புரதம் வடிவமைப்பு மற்றும் கட்டமைப்பு தொடர்பான ஆராய்ச்சிக்காக இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது டேவிட் பேக்கர், ஜான் ஜம்ப அண்ட் டெமிஸ் ஹசாபிஸ் அப்படிங்கிற இந்த 3 பேருக்கும் வழங்கப்பட்டு. அடுத்த செய்திகளில் பார்த்தோம்னா, நமக்கு திருக்குறள் அடுத்தது வந்துடும். திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல், குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நான் சோர்வடையாமல் உழைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய முயற்சியை தவிர வேறு எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 1021 அதிகாரம் குடி செயல் வகை. அடுத்ததா பார்த்தோம்னா, சின்ன சின்னதாக இன்னைக்கு நிறைய செய்திகள் வந்து இருந்துச்சு. என்ன செய்தி அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இங்கே வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர் வந்து சொல்லியிருக்கார். இது மானிட்டரி பாலிசி கமிட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை நமக்கு மும்பையில் வச்சு நடக்கும். மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே கேள்விகளில் பார்த்துருப்போம், ஒரு ஆர்பிஐ கவர்னர் வந்து இருப்பார், அதான் ஹெட், அவர் தான் ஹெட்டு, 2 டெபியூட்டி கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. அது இல்லாமல் 4 பேரை வந்து மத்திய அரசாங்கம் வந்து நாமினேட் பண்ணி அனுப்பி விடுவாங்க. சரிங்களா, இதுதான் மானிட்டரி பாலிசி கமிட்டி. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்,
பேங்க் ஐ மீன் லிக்விடிட்டி ரேஷியோ இந்த மாதிரியான ரேஷியோவை 2 மாதங்களுக்கு ஒரு முறை அதை பரிசீலனை பண்ணி உயர்த்தலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐயோட பணவியல் குழு அப்படின்னு சொல்லுவோம், மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இவங்க மறுபடியும் அந்த ஒரு கூட்டம் நடந்துச்சு, அதில் ரெப்போ விகிதமானது மாற்றமில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 6.5% தான் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் முக்கிய அறிவிப்பாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்னாடி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறதுமே ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெண்டுமே பார்த்தோம்னா ரொம்ப மாதங்களாகவே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணாமே தான் வச்சுருக்காங்க. அந்த வகையில் தான் 6.5% அப்படிங்கிறது ரெப்போ ரேட்னு பார்த்தோம், 3.35% அப்படிங்கிறது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டாக இருக்கும் சரிங்களா. யூபிஐ தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் சாதாரண கைபேசிகள் இருக்கு இல்லையா, நார்மல் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்துமே நம்மளால யூபிஐ பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறத செய்ய முடியும். அதனுடைய வரம்பை வந்து உச்சவரம்பை வந்து 5000-10000 உயர்த்தி இருக்காங்க. ஸோ இந்த வசதி இந்த நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் சாதாரண ஃபோன்லேருந்து அனுப்பக்கூடிய அந்த வசதி அப்படிங்கிறது 12 இந்திய மொழிகளில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூபிஐ லைட் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஓகேங்களா. ஸோ அதில் அதிகபட்ச தொகையாக 1000 அனுப்பிட்டு இருந்தோம், இப்போ 5000 வரை அதை உயர்த்தியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் யூபிஐ ரிலேட்டடாக இருந்த ரெண்டு விஷயங்கள் சரியா. கடைசியாக இங்கே பார்த்தோம்னா மலையேற்றம் நேபாள் இளைஞர் சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளத்தைச் சேர்ந்த நிமா ரிஞ்சி ஷேர்பா 18 வயதைச் சேர்ந்த இந்த நபர் பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான 14 சிகரங்களிலும் ஏறியவர் என்ற சாதனையை படைத்துள்ளார் ஓகேங்களா. ஸோ மிக இளைய வயதிலே உலகத்தில் இருக்கக்கூடிய 14 உச்சிகளையும் தொட்ட நபராக இருக்கார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஞ்சி ஷேர்பா அப்படிங்கிற நபர் சரியா. ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு விடுதலை போராட்ட வீரர்கள் 3 பேருக்கு சிலைகள் அப்படின்னு சொல்லி நேற்று 3 சிலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நபர்கள் யாரு அது யாரோட ரிலேட் ஆகி வராங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ முதல்ல பார்த்தோம்னா வெண்ணி காலடி அப்படின்னு சொல்லி அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் தென்காசியில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சேவலில் அவருக்கு ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வெண்ணி காலடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்கிறப்பே தெரிஞ்சிருக்கும், அவர் புலித்தேவனுடைய முக்கிய தளபதிகளில் ஒருத்தராக இருந்தவர் தான் வெண்ணி காலடி அப்படிங்கிறவர். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புலித்தேவர் மடியிலேயே உயிர் துறந்திருப்பார் அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவகங்கையில் வேலுநாச்சியாருடைய மெய்க்காப்பாளராக இருந்த குயிலி அவங்களுக்கு வந்து ஒரு சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. குயிலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அவங்கள தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு பிரிட்டிஷோட ஆயுத கிடங்குக்குள்ளே போய் அதையும் எரிச்சிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு எத்தலப்பர் நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இந்த எத்தலப்பர் நாயக்கர் பார்த்தோம்னா தளி அப்படிங்கிற பகுதியுடைய பாளையக்காரராக இருப்பார். தளி பாளையக்காரராக இருக்கக்கூடிய மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பர் நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இறப்புக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டோருக்கு பாடம் புகட்டுவேன் என வீர முழக்கமிட்டவர் தான் எத்தலப்பர் நாயக்கர் ஓகேங்களா. அதன்படியே செய்தும் காட்டியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அவருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையில் ஒரு சிலை அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 சிலைகளையும் நம்ம முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கார். அது செய்தி கிடையாது நமக்கு. இவங்க எல்லாருமே இந்த எத்தலப்ப நாயக்கர் யாரோட சேர்ந்து வருவாங்க, குயிலி யாரோட சேர்ந்து வருவாங்க, வெண்ணி காலடி யாரோட சேர்ந்து வருவாங்க, இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்திகள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.